அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு அருமை சகோதரர் எழுத்து வடிவில் ஒரு வினா தொடுத்திருக்கிறார் அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் கண்டிப்பாக குளிக்க வேண்டுமா என்பது இங்கு கேள்வி பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் குளிப்பு கடமையாவது என்பது உடல் உறவு கொண்டால் குளிப்பு கடமையாகும் அல்லது விந்து வெளியேறினால் குளிப்பு கடமையாகும் பிரசவத்தீட்டின் போது மாதவிடாயின் போது இதுபோன்ற மனிதன் நஜீசாஹி அதாவது மனிதனுடைய உடலில் இருந்து போன்ற வைகள் வெளியாகக்கூடிய நிலையில்தான் அவன் மீது குளிப்பு கடமையாகும் என்று மார்க்கம் சொல்லும் அதே நேரத்திலே ஜனாஜாவை குளிப்பாட்டுவதாலோ அல்லது இன்ன பிற காரியங்கள் செய்வதாலோ குளிப்பு கடமையாக ஆக முடியாது இப்ப ஜனாஜாவை ஒருவர் குளிப்பாற்றாரு குளிப்பாட்டி முடித்த பிறகு அவருடைய உடலில் ஏதேனும் அசுத்தம் இருந்தால் அவருடைய உடலில் ஏதாவது அசிங்கங்கள் ஒட்டி கொண்டிருந்தால் ஜனாசாவை குளிப்பாட்டினாரு ஜனாசாவினுடைய மலம் என்பது இவருடைய உடலில் ஒட்டிடுச்சு அல்லது வேறு விதமான அசிங்கமான தண்ணீர்கள் இவருடைய உடலில் ஒட்டிக்கொண்டது பட்டுவிட்டது என்ற ஒரு நிலை இருக்குமானால் அதை கழுவிக்கொண்டால் மட்டும் போதுமே தவிர குளிக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது கட்டாய குளிப்பு கிடையாது கட்டாய குளிப்பு என்பது நான் மேலே சொன்னது போல அந்த நிலை இருந்தால்தான் கட்டாய குளிப்பு ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது இவருடைய மனசுல ஒரு ஒசோச ஏற்படுது ஜனாதாவை குளிப்பாட்டினோம் அசிங்கத்தனியெல்லாம் மேலப்பட்டிருக்கும் மேல இருக்கும் என்ற ஒரு நிலைக்காக இவர் குளித்துக் கொள்ளலாமே அன்றி குளிப்பு கடமை என்பது ஜனாதாவை குளிப்பாட்டுபவருக்கு ஏற்படாது என்பதுதான் மார்க்கத்தின் முடிவாகும் ஒல்லாகும் ஆயலம்